ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கா அண்டு ரொம்ப டயர்டாக இருக்கா, முடி கொட்டுதா, இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்து நமக்கு இயற்கையாகவே சொல்யூஷன் இருக்குது. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி பூ இருக்குது, இதை நம்ம பவுட்ரு பண்ணி நல்லா வெயில் காய வைக்காமல் நெகிழில் காய வைக்கணும். காய வச்சு பவுட்ரை எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பவுடர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மில்கோடு நம்ம ஆட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும், க்ளோயிங் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் வர்றது ஸ்டாப் ஆகும். இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது செம்பருத்தி போல். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கூட மில்கில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் நீங்கள். இல்லை பச்சையாக சாப்பிட்டா மெமரி பவர் அதிகமாகும். நீங்கள் ரொம்ப யங்காக இருக்க கூட இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ பிம்பிள்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பவுடர் நான் ரெடி பண்ணது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுக்கணும், அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பால் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்காக இருக்கட்டும், முடிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப நீங்கள் ஃபேஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண. நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சில பேர் அது இல்லைப்பா, அதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணியே ஆகணும் ஒரு வேலை இல்லைன்னா ஓகே யூஸ் பண்ணுங்க கெமிக்கல்ஸ். பட் அது நீங்கள் நைட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் குளிக்கும் போது பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு. கொஞ்சம் பிம்பிள்ஸை வந்து கம்மி பண்ணணும். நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, எல்லாத்துக்கும் தெரியணும்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் வீடியோவாக பண்ணலான்ட்டு இருந்தேன், அதான் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த செம்பருத்தி பூ தான், இது பண்ணியிருக்கேன் நான். இனிமேல் இதுதான் எப்பயுமே கண்டினியூவாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் சொல்லலாம் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.